சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கலந்து கொண்டு இந்து சமய அறநிலையத்துறை அலுவலர்களின் பயன்பாட்டிற்காக புதிய வாகனங்களை கொடியசைத்து தொடக்கி வைக்க உள்ளார்கள். நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமை செயலர் உள்ளிட்ட அனைத்து உயர் அதிகாரிகளுக்கும் முதற்கண் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு இவ்விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்து சமய அறநிலையத்துறை நிர்வாகத்தின் கீழ் 36,000 மேற்பட்ட திருக்கோயில்கள் இயங்கி வருகின்றன. 4 கூடுதல் ஆணையர்கள், 35 இணை ஆணையர்கள், 30 துணை ஆணையர்கள், 77 உதவி ஆணையர்கள் உள்ளிட்ட 50,000 மேற்பட்ட திருக்கோயில் பணியாளர்களை கொண்டு திருக்கோயில்கள் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையின் போது அலுவலக பயன்பாட்டிற்காக 108 வாகனங்களை 8 கோடி ரூபாய் செலவில் கொள்முதல் செய்து வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் சட்டமன்ற பேரவையில் அறிவித்தார். முதற்கட்டமாக 72 வாகனங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு 4/3/2022 அன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் உரிய அலுவலர்களுக்கு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது 19 வாகனங்களை கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் செய்யப்பட்டுள்ள 19 புதிய வாகனங்களை உரிய அலுவலர்களிடம் சாவி வழங்கி கொடியசைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.